அன்பிற்கு இனியவர்களே, ஆற்றலுக்கு இனியவர்களே, அறிவிற்கு இனியவர்களே, உண்மைக்கு இனியவர்களே, ஆன்மாவிற்கு இனியவர்களே, உங்களுக்கெல்லாம் என்னுடைய பணிவான வணக்கம். நான் சுமார் 2004-2005 வாக்கில் எழுதிய ஒன்றை சென்னை கற்பகம் புத்தகாலயம் நீயாக இரு என்ற ஒரு நூலாக வெளியிட்டிருக்கிறது. அந்த நூலிலே கேள்வி பதிலாக முதல் பகுதி, இரண்டாவது பகுதி சுயங்கள், அப்புறம் சூட்சுமங்கள், அதற்கு பிறகு சூத்திரங்கள், இப்படி வரிசையாக வரும். இதை வந்து நான் நூலாக வெளியிட்டிருந்தேன். பல ஆண்டுகளுக்கு பிறகு திரும்ப படித்தேன் எழுதியவைகளில். அதில் சில கருத்துக்கள், சின்ன சின்ன முரண்பாடுகள் இருக்கின்றன, எனக்கு தெரிந்த முரண்பாடுகள் இருந்தாலும் அதை மறுபடியும் என்னுடைய மலரும் நினைவுகளுக்காக பதிவு செய்து கொண்டு சில நண்பர்களுக்கு தேவைப்பட்டால் அதை அனுப்பி வைக்கலாம் என்பதற்காக இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த யூடியூப் மூலம் நான் பதிவு செய்கின்றேன். இதற்கு பெயர் செல்ஃபாலஜி க்வெஸ்டின் அண்ட் ஆன்சர், சுயவியல் கோட்பாட்டின்படி கேள்விகளும் பதில்களும். கேளுங்கள் தரப்படும் என்ற தலைப்பின் கீழேயும் இதை நான் வாசிக்கிறேன். மனம் என்பது என்ன? முதல் கேள்வி, மனம் என்பது என்ன? மனம் உருவாகி இருப்பதல்ல, மனிதனால் உருவாக்கப்பட்டு கொண்டே இருப்பது. தேவையானால் உருவாக்கலாம், தேவையில்லை என்றால் நிறுத்தி கொள்ளலாம். மனிதன் தேவையானால் உருவாக்கலாம், தேவையில்லை என்றால் நிறுத்தி கொள்ளலாம். இயற்கையாகவும் மனம் நிறுத்தி கொள்ளப்படுகிறது, கனவற்ற நிலையிலே, கருவறை நிலையிலே. இரண்டாவது கேள்வி, மனிதன் ஏன் திருப்தி அடைவதில்லை? ஒரு சிலர் திருப்தி அடைந்து உயர்நிலை அடையலாமா? மனிதன் ஏன் திருப்தி அடைவதில்லை? ஒரு சிலர் திருப்தி அடைந்து உயர்நிலை அடையலாமா? உலகத்தின் இயக்கமும் ஐம்பொறிகளின் இயக்கமும், பசி, காமம், வலி, மானம், மரணம், பயம் ஆகியவைகள் இந்த உடம்பிலே இருக்கும் வரை மனிதன் திருப்தி அடைந்துவிட முடியாது. பசி, பாசம், பயம், வலி, காமம், மரணம் பற்றிய நினைவு கழிந்த பிறகே, அல்லது இவைகள் அற்று வாழும்போது மட்டுமே திருப்தி என்ற ஒரு உணர்வு ஏற்படலாம். அதையும் நினைவாக வைக்காமல் அது இயற்கையின் நிகழ்வாக இருக்கும்போது மட்டுமே உண்மையான நடுநிலை புரியும். இவைகள் அனைத்தும் திருப்தியும் அதிருப்தியும் எண்ணங்களே. மனிதனுக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் உள்ள வேறுபாடு என்ன? மனிதனுக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் உள்ள வேறுபாடு என்ன? மனிதன் எண்ணம் உற்று வாழ்கின்றான். எண்ணமாக, அறிவாக, நுண்ணறிவாக, பகுத்தறிவாக, இன்னும்
அதி நுண்ணறிவாக அதி பகுத்தறிவாக வைத்து கொள்ளுங்கள். மற்ற உயிரினங்கள் எல்லாம் எண்ணம் அற்று வாழ்கின்றன. அவைகளுக்குரிய குறிப்பிட்ட அறிவுகளோடு இன்ஸ்டிங்ஸ் என்று கொள்கிறார்களே அதோடு மட்டும் வாழ்கின்றன. மனிதனுக்கு மட்டும் ஏன் எண்ணங்கள் தோன்றின? பதில், அங்கேதான் புலன்களோடு, அதாவது ஃபிசிக்கல், அங்கேதான் புலன்களோடு உணரக்கூடியவைகளையும் புலன்களை கடந்து உணர்வு நிலைகளையும் மெட்டாஃபிசிக்கல் உணரும் வாய்ப்புகள் நமக்கு உண்டு. மனிதனுக்கு மட்டும் எண்ணம் ஏன் என்றும் மற்ற உயிரினங்களுக்கு எண்ணம் ஏற்படவில்லை ஏன் என்றும் எண்ணத்தை உருவாக்கி கொண்டே ஆழமாக நீங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணினால் மனிதனுக்குள்ள எண்ணம் உருவாகும் மையம் எது என்ற உணர்வு பிடிபடும். கேள்வி, மனிதன், மிருகம், பறவைகள், மற்ற சிறு உயிரினங்கள், மரம், செடி கொடி, பஞ்சபூதங்கள், இயற்கை கோள்கள், புவியீர்ப்பு மையம், பூமி சுழற்சி ஆகியவைகளின் அமைப்புகளும் அவைகளுடைய இயக்கங்களும் அமைந்திருப்பது தொடர்ந்து அதிசயமாக இருக்கிறதே எப்படி? பதில், மேலே கூறிய அனைத்தின் அமைப்பினையும் இயக்கங்களையும் அதிசயங்களாக உணரும் வரை அங்கே மாயையும் அறியாமையும் பயமும் பக்தியும் வரும். அவற்றின் இயக்கங்களை உள்ளே ஆழமாக சென்று உணரும்போது மட்டுமே இந்த உலகின் ஒட்டுமொத்த இயக்கத்தின் உண்மை விளங்குவதோடு மனிதன் பிறவிக்கடலை கடக்கும் இரகசியங்களை புரிய முடியும். அதற்கு தகுந்தாற்போல் வாழ வழிவகுக்க முடியும். மற்ற வாழ்க்கைகள் எல்லாம் வாய்ப்புகள் பெற்றும் முழுமையாக வீணாக்குவதுதான். கடவுள் இருக்கிறாரா இல்லையா, கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்பதை காட்டிலும் நீங்கள் முதலிலே உண்மையாக இங்கே உங்களுக்குள் கட்டமைக்கப்பட்ட அனைத்தோடும் உணர்ந்து, அதாவது உங்கள் உடலை உணர்ந்து, உங்கள் உயிரை உணர்ந்து, உங்களுடைய மனத்தை உணர்ந்து, உங்களுக்குள்ள இருக்க அறிவை உணர்ந்து, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய மரபணு திறன்களின் ஆற்றல்களை உணர்ந்து, உங்களுக்குள்ளே கட்டமைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு செல்லிலும் கட்டமைக்கப்பட்டிருக்கிற உண்மையையும் அன்பையும் சத்தியத்தையும் நேர்மையையும் கருணையையும் உணர்ந்து நீங்கள் இருக்கிறீர்களா? இதில் இந்த கட்டமைப்புகளோடு ஒவ்வொரு நாளும் இணைந்து இருக்கிறீர்களா என்பதை நீங்கள் உணர்ந்து, அல்லது பிறரால் இருக்க வைக்கப்பட்டிருக்கிறார் என்பதில் முதலில் உணர்ந்தால்தான் கடவுளை பற்றிய அந்த ஆதிமூலத்தை பற்றிய உணர்வுகளுக்குள் நீங்கள் கடத்தப்படுவீர்கள் என்று உணர முடியும். ஜோதிடம், பெயரியல், எண்ணியல், வாஸ்து, இப்படி பல நூற்றுக்கணக்கான லாஜிக்கல் எல்லாம் வந்து கொண்டே இருக்கிறதே, இவைகள் பற்றிய உண்மை என்ன? இவைகள் எல்லாம் மனித அறியாமைகளினால் தோன்றியவைகள். மனிதனுக்கு எவ்வளவு அறியாமைகள் இருக்கிறதோ அதை விலை வைத்து சந்தைப்படுத்துவதற்காக மிக 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 குறிப்பிட்ட சிலரால் உருவாக்கப்பட்டவைகள். அதில் நம்பிக்கையும் இருக்கிறது, மூட நம்பிக்கையும் இருக்கிறது.
அறியாமையை போக்க தோன்றியவர்களாக கூறிக்கொண்டே ஒரு சிலரின் பயத்தை போக்கவும் பணம் பண்ணவும் தோன்றியவைகள். இவைகள் தோன்றிய மாதிரியே அறிவின் வளர்ச்சியும் மரபணு திறன்களின் வளர்ச்சியும் அறிவியல் வளர்ச்சியும் வளர வளர இவைகளை பற்றிய நம்பிக்கையும் மூடநம்பிக்கையும் குறைந்து கொண்டே வருகிறது. இன்றைக்கு குழந்தைகளும் இளைஞர்களும் கோவில்களுக்கு போகும் கூட்டம் குறைந்து கொண்டே இருப்பதை புரியலாம். இன்னும் சில ஆண்டுகளில் இவை இன்னும் சில ஆண்டுகளில் என்றால் சில 50 ஆண்டோ 100 ஆண்டுகளில் இவைகள் கொஞ்சம் கொஞ்சமாக காணாமல் போகும் சூழலும் ஏற்படும். நல்லதோ கெட்டதோ எது தோன்றினாலும் அதில் விழிப்புணர்வு ஏற்படும் வரை இருந்துதான் ஆகும். இதில் உண்மை என்பதையும் பொய் என்பதையும் நீங்கள் ஆழமாக உங்கள் அனுபவத்தின் மூலம் மட்டுமே கண்டுபிடிக்க முடியும். தமிழ்நாட்டில் மட்டும் சினிமா மோகம் அதிகமாக இருக்கிறதே, தமிழ்நாட்டில் மட்டுமல்ல உலகம் முழுவதும் சினிமா மீது ஒரு ஈர்ப்பு உண்டு. அந்த விஷுவல் கிரியேஷன்ஸோடு எல்லோருக்கும் ஒரு ஈர்ப்பு உண்டு. ஆனால் தமிழ்நாட்டில் மூளைக்காக அறிவுக்காக வேலை கொடுப்பவர்களை காட்டிலும் அடுத்தவர் மூளையை இருட்டுக்குள் வைத்து தன் மூளையை மட்டும் சிலர் வெளிச்சத்திற்குள் கொண்டு வந்து வாழும் மிக உயர்ந்த ராஜசந்திரம் உள்ளவர்கள் மிக அதிகம். மிக மிக ஆழமான ஆற்றலும் உள்ளவர்கள் இவர்கள்தான் திறன்கள். அதே நேரத்துக்கு அந்த ஆற்றலை சந்தைப்படுத்துதலிலும் இவர்கள்தான் கொஞ்சம் கெட்டிக்காரர்கள். அரசியல், சினிமா, ஆன்மீகம் ஆகிய பிழைப்பு பழக்கங்களில் வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டே இருக்கிறார்கள் சிலர். பல்வேறு நாடுகளில் ஆன்மீகம் இன்னொரு விஞ்ஞானபூர்வமான வியாபாரமாக நடந்து கொண்டிருக்கிறது. கேள்வி: மிகவும் தியாக உணர்வுடன் வந்த ஒருவன் பணம், பதவி, புகழ் ஏற்பட்டவுடன் அப்படியே மாறி சுயநலமாகி விடுவது ஏன்? எப்போதும் பதில்: எப்போதும் மனிதன் உடல் சுகத்திற்காக மட்டுமே இறுதி வரை அவனுக்கு தெரிந்தோ கான்சியஸ்லி தெரியாமலோ அன்கான்சியஸ்லி வாழ்கிறான். அதற்காக பல்வேறு பெயர்கள், அதாவது தியாகம், உழைப்பு, கருணை, அன்பு, சுயநலம், இப்படியே எல்லா குணங்களும் வந்தன. இவைகள் எல்லாவற்றின் மூலமும் மரபணு தாக்கத்தில் தான் உள்ளது. சுயநலமாகி விடுவது மிகவும் எளிமை, தியாகம் மிக மிக கடுமையானது. சுயநலம்தான் மிக 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 அதிகமானது. மேலும் அவன் எதையெல்லாம் நினைத்து நினைத்து ஏங்கி பெற நினைத்தானோ அவைகள் கிடைத்தவுடன் அவனுக்கு இனிமேல் இது கிடைக்காமல் போய்விட்டால் என்ன செய்வது என்பதில் அவனை அறியாமலே விழுந்து விடுவான். அதுவே அவனை சுயநலமாக்கிவிடும். கேள்வி: குழப்பமாக இருப்பது ஆரோக்கியம் இல்லை என்று கூறப்படுகிறது. குழப்பமாக இருந்தால்தான் ஆரோக்கியத்தை உணர முடியும். குழப்பம், ஆனந்தம், தூக்கம், கவலை என்று எல்லாமே மனிதனின் ஒப்பிடுதலில் கம்பேரிசனில் தான் ஏற்படும். ஆரோக்கியமாக இருக்க நான் எதுவும் புதிதாக செய்ய வேண்டியதில்லை. நீங்கள் ஒப்பிடாத உயர்நிலை ஆளுமையோடு இருக்கிறீர்கள் என்பதை எப்பொழுது புரிந்து நீங்கள் நீங்களாக இருக்கிறீர்களோ அப்பொழுது உங்களுக்கு குழப்பம் குறையும். நீங்கள் எந்தவிதமான உத்தரவும் கொடுக்காமலே உங்கள் உடலில் உள்ள இதயம், சிறுநீரகம், இரத்த ஓட்டம்,
மூல இயக்கம் ஆகிகள் அத்தனையும் தானாகவே இயங்கிக் கொண்டேதானே இருக்கிறது இருக்கின்றன. இதை எத்தனை பேர் தினந்தோறும் சிந்திக்கிறார்கள்? தானாகவே நடந்து செயல்படுவது தான் ஆரோக்கியம். ஆரோக்கியம் கூட கெடுவது உடம்பினாலும் உணவாலும் உறவினாலும் எண்ணங்களினாலும் மட்டுமே. இவைகளை சரியாக உணர ஒழுங்குபடுத்த ஒரு சில இயற்க இயல்பு வாழ்க்கையின் அனுபவங்களை ஒவ்வொரு நடவடிக்கைகளும் வைத்து பழகினால் ஆரோக்கியம் தானாகவே வரும், ஆயுள் தானாகவே நீட்டிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. கேள்வி: தியானத்தின் மூலம் அமைதியையும் சக்தியையும் கிடைக்கிறது என்று பலர் கூறுகிறார்களே, என அதையே மருத்துவர்களும் பரிந்துரை செய்கிறார்களே. பறவைகளும் மிருகங்களும் எந்த தியானத்தை செய்து சுதந்திரமாக இருக்கின்றன? தியானம் என்பது ஒரு சில நேரம் அமைதி கொடுக்கலாம், அதுதான் நிரந்தர அமைதி கிடையாது. தியானம் இருந்துவிட்டு வெளியே வந்தவுடன் மன அழுத்தம் மன இறுக்கம் ஏற்பட்டால் அதை போக்க எந்த தியானத்திற்கு போவது? அதாவது செயல்படும் போது இறுதி உண்மையை உணர்வது வரை தியானம் மட்டுமல்ல, இன்றைக்கு இருக்கக்கூடிய அத்தனை நம்பிக்கைக்குரிய மூட நம்பிக்கைக்குரிய போலியான ஆன்மீக தந்திரங்களுக்கு மவுசு அதிகம். ஆல் ஸ்பிரிச்சுவல்ஸ் ரிச்சுவல்ஸ் ஆர் செகண்ட்ரி டு நோ த காட் என்று சுவாமி விவேகானந்தர் கூறியதை இங்கு நினைவுபடுத்தி கொள்ளலாம். கேள்வி: மிருகங்களோ பறவைகளோ தனித்துவமற்றவைகளாக இருக்கும்போது மனிதன் ஒவ்வொருவனும் தனித்துவம் உள்ளவனாக இருக்கிறானே, இது எப்படி ஏற்பட்டது? இது எப்படி ஏற்பட்டது என்று கேட்க எண்ணம் எப்படி நமக்குள் ஏற்பட்டதோ இது மாதிரிதான் தனித்துவமும் ஏற்பட்டது. இங்கே இருக்கும் மரஞ்செடி கொண்டு போய் இங்கே இருக்கும் மரம் செடியை கொண்டு போய் அமெரிக்காவில் நட்டாலும் சரி, இந்த பிரபஞ்சத்தில் எங்கும் நட்டாலும் சரி, அது மாங்காய் மரம் என்றால் மாங்காயை மட்டுமே கொடுக்கும், தேங்காய் மரம் என்றால் தேங்காயை மட்டுமே கொடுக்கும், அங்கேயும் புளிப்பு மட்டுமே இருக்கும். ஆனால் மனிதன் மட்டும்தான் மரபணு திறன்களின் பரிணாம வளர்ச்சிபடியும் அவனுடைய தன்னெழுச்சி வளர்ச்சி படியும் அவனுடைய வளர்நிலை வளர்ச்சிபடியும் அவனுடைய விரிவாக்க வளர்ச்சியின்படியும் மாற்றங்களின் அடிப்படையில் ஒவ்வொரு பொருளையும் படைக்கிறான். புலன்களை கடந்த உணர்வு மெட்டாஃபிசிக்கல், புலன்களுக்குட்பட்ட உணர்வு ஃபிசிக்கல் ஆகியவைகள் நமக்கு உள்ளவைகளாக இருந்தும் இறுதியில் எப்பொருள் யார் யார் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்ற உண்மையை வெளிப்படும் உண்மையே வெளிப்படும். ஒவ்வொன்றிலும் ஒரு உண்மை இருக்கிறது என்பதை உணரவும் அதை அனுபவிக்கவும் வெறும் பொறிகள் மட்டும் போதாவது. அவைகளை கருவியாக வைத்து உள்ளிருக்கும் உண்மையான மையமாக ரியல் அப்சர்வர் மூலம் உள்வாங்கினால், அதாவது வள்ளுவன் கூறியதுவாறு எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்ற மெய்யுணர்வின் அதிகாரத்தின்படி ரியல் அப்சர்வர் மூலம் உள்வாங்கினால்தான் உண்மைகளை உணர முடியும். கேள்வி: மனித உடலுக்குள்ளே இத்தனை அதிசயங்கள் இருக்கும்போது மற்றதன் மீதான அனைவரின் கவனமும் மற்றதன் மீதுதான் அனைவரும் கவனமும் இருக்கிறதே, தனக்குள் இருக்கும் உறுப்புக்களின் உள் உறுப்புக்களின் வெளி உறுப்புக்களின் இரகசியங்களை, அதாவது அதனுடைய இயக்கத்தையும்
அதனுடைய கட்டமைப்பையும் அவைகள் ஒன்றோடு ஒன்று இணைந்து பிணைந்து செயல்படுவதையும் அதன்படி வாழவும் தான் மனிதனுக்கு மூளையில் உள்ள சில பகுதிகள் உருவாகியுள்ளன என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? தெரிந்தாலும் எத்தனை பேர் உணர முடிகிறது? எவ்வளவு உயரத்திற்கு இந்த உலகத்தில் உள்ள அனைத்து இரகசியங்களும் உள்ளனவோ, சூரியனின் சுழற்சி, பூமியின் சுழற்சி, பஞ்சபூதங்களின் உள்ளடக்கம், அதனுடைய இணைப்பு பிணைப்பு உள்ள வெளி வீரியங்கள், அக நிகழ்வுகள், அக நடப்புகள் அத்தனையையும் மனிதனை சுற்றியே பின்னப்பட்டிருக்கின்றன. இப்படி பின்னப்பட்ட இரகசியங்களை ஒரு சிலர் புரிந்து கொண்டுதான் அதை பயன்படுத்தி தன்னுடைய சுயநலுக்காக வாழ்கின்றனர், சமூக நலங்களுக்காக வாழ்கின்றனர். முன்னர் எழுந்த கேள்வி, முன்னர் எழுந்த திருக்குறளும் வேதாந்தமும் பைபிளும் குரானும் மற்ற பழமை இலக்கியங்களும் பழமை கோவில்களும் படைப்புகளும் கலைகளும் இயல் இசை நாடகம் போன்ற 64 கலைகளும் இன்றும் அவைகளுடைய உண்மைத்தன்மையில் நிற்கின்றன. சக்தி வாய்ந்தவைகளாக யாரும் தவிர்க்க முடியாத பிரமிப்பையும் அதிசயத்தையும் இன்றும் உருவாக்கி கொண்டே இருக்கின்றன. எப்படி இவைகளெல்லாம் ஒரு மனிதனால் உருவாக்கப்பட்டது என்பதை நினைக்கும்போது தொடர்ந்து அதிசயங்கள் இருந்து கொண்டே இருக்கின்றன. ஏனென்றால் நாம் யாரும் இதை போன்று இன்னும் உருவாக்கவில்லை. ஒரு தஞ்சை பெரிய கோவில் மாதிரி, ஒரு மீனாட்சியம்மன் கோவில் மாதிரி நாம் இன்னும் உருவாக்கவில்லை. எத்தனையோ படைப்புகள் வருகின்றன விஞ்ஞான உலகில், ஆனால் காளான்கள் போலவே வந்த மாதிரியே காணாமல் போய்கின்றன. இது ஏன்? பழமைகள் எல்லாம் ஆன்மாவிலிருந்து தோன்றியவைகள். இப்போது தோன்றியவைகள் எல்லாம் அறிவிலிருந்து தோன்றியவைகள், அவசரமாக தோன்றியவைகள், சுயநலங்களுக்காக தோன்றியவைகள், பொய்மை கலந்து தோன்றியவைகள், மாயை கலந்து தோன்றியவைகள், ஆணவம் கலந்து தோன்றியவைகள், அனாவசியம் கலந்து தோன்றியவைகள், சுயநலங்களின் அடிப்படையில் எதிர்வினை சுயங்களோடு தோன்றியவைகள். அதனால்தான் காணாமல் போய்விட்டன. இன்று உருவாகி இருக்கக்கூடிய படைப்பாளிகள் இவைகளை கடந்து ஆன்மாவிலிருந்து தோன்றும் நிகழ்வினை எப்பொழுது உருவாக்குகிறார்களோ அப்பொழுது அவைகள் நிற்கும். எல்லாம் அறிவிலிருந்தும் அவசரத்திலிருந்தும் அதிகாரத்திலிருந்தும் அனாவசியத்திலிருந்தும் தோன்றியவைகள் என்றால் இதற்குரிய விஞ்ஞானபூர்வமான விளக்கங்கள் உண்டா? ஆன்மாவில் தோன்றியது எப்படி? கேள்வி. பதில்: இப்படி ஒரு வரியில் கேட்பதும் கொடுப்பதும் ஆன்மா அல்ல. இதில் உள்ள அதிசயம் என்னவென்றால், ஆன்மாவை எல்லோரும் இலகுவாக உணர முடியாது என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் அவைகள் மிகவும் எளிமையானது மட்டுமல்ல, எல்லோரிடமிருந்து கருவறையிலிருந்தே வந்தது. ஆனால் அதை விட்டுவிட்டு எல்லோரும் எங்கெங்கோ அலைந்து கொண்டிருக்கிறார்கள். ஆன்மா, கடவுள் தன்மை, சூப்பர் கான்சியஸ்னஸ் என்பதெல்லாம் நமக்குள்ளே சக்தி உருவாகும் காரணங்கள். தனிப்பட்ட ஒவ்வொருக்கொரும் தங்களுடைய உடம்பின் ஒவ்வொரு உறுப்பையும் அதன் இயக்கத்தையும் முதல் நிலையாக ஆழ்ந்து பாருங்கள். உடலே தியானமாக ஆன்மாவின் முதல் நிலை புரியும். அருள் வாக்கு சொல்கிறார்களே, இது உண்மையா? அருள் வாக்கு. பதில்: அருள் வாக்கு இன்றைக்கு அறிவியல் வாக்காக மாறி வருகிறது. பல ஆயிரம் ஆண்டுகளாக இது இருந்து வருகிறது. அடிமுட்டாள்களின் அறிவின் உச்சம் அடைந்தவர் வரையும், அறிவின் உச்சம் அடைந்தவர் வரையும், ஆன்மீகத்தின் உயர்நிலை அடைந்தவர் வரையும், சிறு குழந்தை முதல் அனைத்து ஆண் பெண் அனைவருக்கும் அருள்வாக்கு சொல்லும் சக்தி நிச்சயமாக உண்டு. ஆனால் எது அருள்வாக்கு எது மருள்வாக்கு என்பதை தெரியாமலே
வாழ்ந்து முடித்து முடித்து விடுகின்றனர். இதில் ஒரு சிலர் தங்களுடைய சூட்சித்திரத்தை பயன்படுத்தி பணம் பொருளை ஈட்டிக்கொள்கின்றனர். அருள்வாக்கு என்பது மூளை மின்துகள்களின் தெரிப்பு. நாம் உள்வாங்கக்கூடிய அனைத்தும் குறிப்பிட்ட காலத்தில் மூளையினுடைய சுய சுழற்சிக்குள் ஆட்பட்டு அந்த சுய சுழற்சியின் மூலம் உள்வாங்கப்பட்ட உணர்வுகளும் எண்ணங்களும் அறிவுகளும் அதற்குரிய நியூரான்களோடு கலந்து சுய சுழற்சியாகி அதற்கு பிறகு அதற்குரிய மரபணு திறன்களோடு இணைந்து பிணைந்து அதற்கு பிறகு நாம் காத்திருந்தால், அவசரப்பட்டு விடாமல் காத்திருந்தால் கிடைக்கும் ஸ்பார்க் தான், மின்னல் தான் அருள்வாக்கு. அதை தெரிய உணர அனுபவிக்க எல்லாராலும் முடிந்தாலும் அதை சரியாக உண்மையாக தெளிவாக தொடர்ந்து செய்வதற்கும் அதன்படி நடந்து கொள்வதற்கும் யாரும் தயாராக இல்லை என்பதுதான் உண்மை. திருக்குறள் ஒரு அருள்வாக்கு, வேதாந்தம் ஒரு அருள்வாக்கு. செய்திக்காக சொல்கின்றேன், 64 கலைகளும் ஒரு அருள்வாக்கு. இன்றைக்கு வரை நிற்கக்கூடிய 3 ஆண்டுகளிலும் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று எது இருக்கிறதோ அது கலையாக இருக்கட்டும், இலக்கியமாக இருக்கட்டும், 64 கலைகளாக இருக்கட்டும், இலக்கணங்களாக இருக்கட்டும், தொல்காப்பியம் எல்லோவற்றையும் நீங்கள் பார்த்தீங்கனால் அதுதான் அருள்வாக்கு. கேள்வி: மூச்சு பயிற்சி தியானம் என்று கூறுகிறார்களே, இது அவசியமா? அவசியம் என்றால் காரணம் என்ன? பிறந்ததிலிருந்து யாரும் மூச்சு பயிற்சி எடுத்து மூச்சு விடுவதில்லை. அவைகள் இயற்கை. இன்னும் சொல்லப்போனால் மூளையின் உத்தரவோ கட்டுப்பாடோ இல்லாமல் எல்லா உறுப்புகளும் இயங்கும் தன்மை கொண்டவைகள்தான். எல்லா உறுப்புகளும் இயங்கும், இயற்கையாகவே இயங்கும் தன்மை கொண்டவைகள்தான். தியானம், மூச்சு பயிற்சி ஆகியவை நமது உடம்பு கெடும்போது தேவைதான். அதே நேரத்தில் உடம்பை கெடுப்பது நாம் தான். எந்த மிருகமாவது யோகா, தியானம், மூச்சு பயிற்சி செய்கின்றனவா? மனிதனுடைய எண்ணம் இருக்கும் வரை இவைகள்லாம் தற்காலிகமான சிறு சிறு ரிலாக்ஸேஷன். மனிதன் உடம்பையும் மனதையும் தன்னுடைய அறிவையும் சிதைத்ததால் ஏற்பட்ட விஷயங்களை ஒழிய இதுதான் இறுதி உண்மை இல்லை. நம்முடைய உடலின் மாற்றங்களுக்கு தக்கபடி நாம் எப்படி உணவையும் மற்ற உணர்வுகளையும் செய்து கொள்கிறோமோ அது மாதிரி உடம்பினுடைய வயதிற்கு தக்கபடி, முதுமைக்கு தக்கபடி இதை செய்து கொள்வது இன்றைக்கு நிரந்தரமான ஒரு நிகழ்வாக மாறிவிட்டது. மனிதர்கள் கேள்வி: மனிதர்கள் மனிதர்களாக இருக்க எத்தனையோ மகான்கள் தோன்றியும் இன்றைக்கும் தீவிரவாதம், இனக்கலவரம் மற்றும் வன்முறை கொடுமைகள், லஞ்ச லாவண்யம், கொலை கொள்ளை அதிகரித்து கொண்டே இருக்கிறதே. இப்படியே போனால் இன்னும் அதிகரிக்கத்தான் செய்யும். இவற்றையெல்லாம் தீர்ப்பதற்கென்று வெளியில் பறைசாற்றி கொண்டு யார் யார் தலைமை பீடத்திற்கு வருகிறார்களோ அவர்கள் எல்லோரும் அதை அடைந்தவுடன் முதலில் இருந்த சமூக வெறியும் சமூக தாகமும் அடங்கி வார்த்தைகளில் மட்டும் ஜாலங்களில் வைத்து மக்களின் அறியாமையையும் ஏழ்மையையும் பயன்படுத்தி சுயநலமாகிவிடுகிறார்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய தேர்தல் களங்களில் விளையாடும் பணப்பட்டுவாடக்காரர்களை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். தங்கள் சூழ்நிலைகளால் கூடிய அறிவாலும் செயலாலும் மற்றவர்களை அவர்களுடைய அருமையையும் ஏழ்மையையும் அடிமையாக்கி அவர்கள் மீது சவாரி செய்ய பழகிவிடுகிறார்கள். இந்த பழக்கமே அவர்கள் மூளையின் பதிந்து உடலில் இறங்கி விடுகிறது. மறுபடியும் மக்கள் ஏமாற்றப்படுகிறார்கள்.
ஒரு தலைவன் எழும்போது எந்த மாதிரி சமூக தாகம் இருந்ததோ அதே சமூகத்தாகோடு விழும் வரை இருந்தால்தான் நீங்கள் கேட்ட அனைத்தும் எதிர்மறை செயல்களுக்கும் அனைத்திற்கும் எதிர்மறை செயல்களுக்கும் ஏதோ கொஞ்சம் விடை கிடைக்கலாம் என்பது என்னுடைய கருத்து. இதுவரை கேள்வி பதினுடைய முதல் பகுதியை கேட்டீர்கள். இனி நீ நீனாகவே என்னுடைய அடுத்த பகுதியை நான் மறுபடியும் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.